உலக தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதும் இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். வழக்கம் போல உள்ள பாதுகாப்பு முறைகள் நடைமுறையில இருந்தாலும் சீன அதிபர் ஷீ ஜின்பிங் தமிழகத்துக்கு வந்தபோது உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. முன்ன இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு தீவிரம் அடைய துவங்கிச்சு. எங்க பார்த்தாலும் ஷீ ஜின்பிங், எதுல பார்த்தாலும் ஷீ ஜின்பிங், தொலைக்காட்சி, பத்திரிகை, சமூக ஊடகங்கள்னு எல்லாத்துலயும் அவர் முகம்தாங்க வந்துட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு நாட்கள்ல ஒட்டுமொத்த இந்தியா உச்சரிக்கிற ஒரே பெயர் ஷீ ஜின்பிங். யார் இந்த ஷீ ஜின்பிங் அப்படின்னு பாமரர்கள் முதல் பட்டதாரிகள் வரைக்கும் கேட்க துவங்கிருக்காங்க. அதுதானே, யார் இந்த ஷீ ஜின்பிங்? இதுக்கு ஒரே வரியில விடை சொல்லிடலாம். சின்ன வயசுல குகைகள்லையும் மலைகள்லையும் காலம் தள்ளின ஒரு சிறுவன் இன்னைக்கு உலக தலைவர்கள்ல அதி முக்கியமானவரா பார்க்கப்படும் ஷீ ஜின்பிங். குகைகள்ல ஒளிஞ்சு வறுமையில வாட வேண்டிய அவசியம்ன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். வாருங்க, கால சக்கரத்தை பின்னாடி திருப்புவோம். ஷீ ஜின்பிங் சீனாவில இருக்க பெய்ஜிங்ல 1953 வருஷம் பிறந்திருக்காரு. இவரோட தந்தை ஷீ ஷோங்குன் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன உறுப்பினரா இருந்திருக்காரு. உறுப்பினர்னா வெறுமனே தலைவர் வாழ்கன்னு கோஷம் போடுற உறுப்பினர் இல்லைங்க. கொண்ட கொள்கையில கொஞ்சமும் பிசகாம வாழ்ந்து காட்டினவர் தான் ஷீ ஜின்பிங்கோட அப்பா. இத்தனைக்கும் மாகாண ஆளுநர் பதவியில இருந்தவர் அத வெறும் பதவியா நினைக்காம மக்களுக்கு தொண்டு செய்யற ஆயுதமா நினைச்சாரு. அரசு தவறு செய்யும் போதெல்லாம் அதை விமர்சிக்கிற முதல் ஆளா ஷீ ஷோங்குன் இருந்தாரு. இத்தனைக்கும் அப்போதைய சீன அதிபர் மாசேதுங்கின் நெருங்கிய நண்பர் தான் இவரு. பொறுத்து பொறுத்து பார்த்த ஆட்சியாளர்கள் ஒரு கட்டத்துல அவரை பொறுப்புல இருந்து வெளியேற்றி சிறையில அடைச்சாங்க. அவரை மட்டும்தான் சிறையில அடைக்க முடியும். அவரோட சித்தாந்தத்தை என்ன செய்ய முடியும்? தந்தையின் வழியாகவே ஷீ ஜின்பிங் சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டாரு. சீனா எவ்வளோ பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு சின்ன வயசுலயே கனவு காண ஆரம்பிச்சாரு. அந்த வயசுல அவர் கனவு காண்பதே பெரிய விஷயமா இருந்துச்சு. வயித்துல பசி, பசி இருந்தா எப்படி தூக்கம் வரும், தூக்கம் வராம எப்படி கனவு காண முடியும்? ஆனாலும் அவர் கனவு கண்டாரு. அது சொந்த கனவு இல்ல, தான் சொந்த நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு செல்ற உன்னதமான கனவு. 1968 சீனாவில ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட்டுச்சு. கிராமங்கள்ல உள்ள விவசாயிகளோட வழிய புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்போதைய அதிபர் மா சேதுங் இளைஞர்களை கிராமங்களுக்கு அனுப்ப உத்தரவிட்டாரு. அதை ஏற்று ஷீ ஜின்பிங்கின் தந்தை அவரை ஷாங்ஷி மாகாணத்துக்கு அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறமா அப்பாவோட பதவி காலியாகி சாப்பாட்டுக்கே பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவரோட அப்பா பதவியில இருந்த காலகட்டத்துலதான் விவசாயத்துக்கு அனுப்பப்பட்டாரு. ஷீ ஜின்பிங் சீனாவோட விவசாயிகள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத அங்க போய் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. கொசுக்கடி, சரியான உணவு இல்லாததுன்னு ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா தான் விவசாயிகளை முன்னேற்றினாதான் நாடு முழு வளர்ச்சி அடையும் அப்படின்றத முழுமையா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க இருந்த 6 வருஷங்கள் அவருக்கு மிகப்பெரிய பயிற்சி காலமா அமைஞ்சது. அந்த காலகட்டத்துலதான் மிகப்பெரிய தலைவரா உருவாவதற்கான எல்லா வழிகளையும் அவர் பெற்றாரு. எண்ணத்தை மட்டும் வச்சிருந்தா அது வீணாகிடும், அத நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரம் கையில இருக்கணும் அப்படின்னு உணர்ந்த ஷீ ஜின்பிங் கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினரா சேர விரும்பினாரு. ஆனா அவரோட தந்தையின் மேல இருந்த குற்றச்சாட்டு, தண்டனை இதெல்லாம் அவரை கட்சியில சேர முடியாம தவிர்த்தது. இருந்தாலும் விடாமுயற்சி செஞ்சு தன்னோட 21 வயதுல கட்சியில சேர்ந்துகிட்டாரு. விவசாய பயிற்சியை முடிஞ்சு திரும்பி பெய்ஜிங் வந்த சில நாட்கள்ல அவரோட தந்தை மரணம் அடைஞ்சாரு. பெய்ஜிங்ல இருக்கிற ஷின்ஹுவா பல்கலைக்கழகத்துல கெமிக்கல் இன்ஜினியரிங்க படிச்சாரு ஷீ ஜின்பிங். இதுக்கிடையில கட்சி பணியில இளைஞர் அணியில இணைஞ்சு சேவை செஞ்சுகிட்டே படிப்ப தொடர்ந்தாரு. அதுக்கப்புறமா முதுகலை பட்டமும் வாங்கினாரு. சட்டமும் அவசியம் அப்படின்றத உணர்ந்துகிட்டு அதையுமே படிச்சு முடிச்சாரு. அப்பவே உலக தலைவர் ஆவறதுக்கு என்னென்ன தகுதிகள் உள்ளனவோ அதை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டாரு. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1979 சீனாவோட துணை அதிபர் ஜெங் பியாவிற்கு செயலரா பணிபுரிஞ்சாரு. அதே வருஷம் சீனாவோட துணை பிரதமரா பதவி ஏத்துக்கிட்டாரு ஷீ ஜின்பிங். துணை பிரதமருக்கும் இருக்கும் முக்கிய அதிகாரங்கள்ல ஒண்ணு ராணுவத்தை கையாள்றது. அந்த பொறுப்பு ஷீ ஜின்பிங்க தேடி வந்துச்சு. அதுலயும் நிபுணத்துவத்தை பெற்றாரு. அப்பதான் அவரு முதல் திருமணம் செஞ்சாரு. அது தோல்வியில முடியவே தீவிரமா அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. 1983 அவரோட வாழ்க்கையிலேயே முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். அப்பதான் ஆளுநரா பொறுப்பேத்துக்கிட்டாரு.
இப்ப இருக்கிற மிகப்பெரிய நிர்வாகத்தை கட்டி ஆள்ற நுட்பத்தை இந்த விஷயம்தான் அவருக்கு கத்து கொடுத்துச்சு. 1987 பாடகி பெங்க்லியானை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரோட மனைவி பெங்க்லியான் சீனாவில் ரொம்பவே புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகியா இருந்தவங்க. ஷீ ஜின்பிங் அதிபரானதுக்கு அப்புறம்தான் அவரை பல பேருக்கு தெரியும். ஆனா அவரோட மனைவி அதுக்கு முன்னாடியே ரொம்பவே பிரபலமா இருந்தவங்க. அதுக்கப்புறம் 1983 இருந்து 2007 வரைக்கும் 4 மாகாணங்களுக்கு ஆளுநரா பதவி வகிச்சாரு. 2007 சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2008 சீன துணை அதிபரா பொறுப்பேற்று பெய்ஜிங்ல நடந்த ஒலிம்பிக் போட்டிய வெற்றிகரமா நடத்தினாரு. 2010 ராணுவ கமிஷன் துணைத் தலைவர், 2012 கட்சியின் பொதுச் செயலாளர்னு அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு வந்த ஷீ ஜின்பிங் 2013 மார்ச் 13 சீன அதிபரா பதவியேற்றாரு. பதவி ஏத்ததும் அவர் செஞ்ச முதல் வேலை ஊழலை ஒழிச்சதுதான். மற்ற இடங்கள்ல ஊழல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா மக்களுக்காக அமைக்கப்பட்ட அரசுல ஊழல் இருக்கிறது அடிப்படை குற்றம்னு கருதி ஊழல் அதிகாரிகள் எல்லாரையும் கடுமையா தண்டிச்சாரு ஷீ ஜின்பிங். ஊழல் செய்யறது ராஜ துரோகம்ன்ற எண்ணத்தை அரசு அதிகாரிகள் கிட்ட விதைச்சாரு. அடுத்து எந்தெந்த விதங்கள்ல ஊழல் ஊடுருவி இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அதுக்கு காரணமான சொந்த கட்சிக்காரர்கள் மேலையும் நடவடிக்கை எடுத்தாரு. வளர்ச்சிக்கு தடையா இருந்த ஊழல் அப்படின்ற வார்த்தை மனதளவுல தேச விரோதமா பார்க்கப்பட்டதால மக்கள் பெரிய அளவுல விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. எப்படியாவது நம்ம நாடு வல்லரசாகிடும் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் மனசுல வேரூன்ற வச்சாரு. அதிபரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நாடு அடைஞ்ச வளர்ச்சி ரொம்பவே முக்கியமானது. ஊழல் ஒழிஞ்சுது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களோட எண்ணிக்கை வெறும் 6% குறைஞ்சது. அதுக்கு காரணம் சீன அதிபரோட கடும் நடவடிக்கை தான். ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட சீனாவில மா சேதுங்க்கு அடுத்தபடியா மாபெரும் தலைவரா ஷீ ஜின்பிங் பார்க்கப்படுறாரு. உலக நாடுகளோட குறிப்பிட்ட தலைவரா மதிக்கப்படுறாரு. சமீபத்துல கட்சியில இவர் கொண்டு வந்த புதிய திருத்தங்கள், அரசியல் அமைப்புல கொண்டு வந்த மாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சீனாவை கொண்டு செல்லும்னு மக்கள் நம்புறாங்க. அதுல முக்கால்வாசி உண்மையும் இருக்குது. சீன அதிபருக்கு பிடிச்ச விளையாட்டு கால்பந்து. அவர் அதிபரான பிறகு சீன பள்ளிகள்ல கால்பந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சீனாவில கால்பந்து உலக கோப்பை நடத்தணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்கு உண்டு. ஷீ ஜின்பிங் பயணிப்பது ஹோங்கி கார்ல தான். ஹோங்கினா செங்கொடி என்று பொருள். சீனாவிலேயே மிக விலை உயர்ந்த இந்த காரோட விலை $800,000. இதோட எடை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 டன்களா, நீளம் 20 அடி அப்படின்னு ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில ஷீ ஜின்பிங் யூஸ் பண்ற காரை பத்தி சொல்லிருக்காங்க. இவர் கொண்டு வந்த மாற்றங்கள் சீனாவில நீடித்தா இன்னும் சில ஆண்டுகள்ல சீனா வளரசாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல, இந்த மாற்றம் ஏற்படும் போது ஷீ ஜின்பிங்கோட பெயர் வரலாற்றுல பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.